அது இருக்குது, அது ஒரு 5 அடி இருக்கும், அதுக்கு மேலே நான் உட்காந்துருக்கிறேன், அதுலேருந்து நேராக தலை வந்து குத்துனுச்சுனாக்கா அது தூக்கி ஆளை அடிச்சது மாதிரி குத்துனது. நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான், எப்போவுமே ரிஸ்க் இருக்கும், அந்த ரிஸ்க்கை நாம் என்னவா பார்த்து பயந்துக்கிறோங்கிறது தான். பாம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ போன வாரம் பார்க்கும்போது ரொம்ப பள்ளமாக தெரிஞ்சிச்சு, இந்த வாரம் இந்த வாரம் அந்த பள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் அந்த இடம் அப்படி நசுங்கிருந்துச்சு அப்படிங்கிற அந்த மேடு தெரியுது, ஆனால் அப்போ அப்போ மாறும். இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி பொங்கலுக்கு லீவ் விட்டு வச்சுருந்தோம் முன்னாடியே, அதில் படுத்து தூங்கிக்கிறதுக்கு அப்படி படுத்து இருக்கிறது சரியாக இருந்துச்சு. புதன்கிழமை மட்டும் வந்து போனால் புதன்கிழமை வந்து போனதே கஷ்டமாக இருந்துச்சு, தொடர்ந்தாலும் ஒரு 10 நாள் ரெஸ்ட் இருந்து போச்சு. ரெஸ்ட்டு தான் வேணும். ஹெவியாக சாப்பிடுங்க, ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா, காலையில் எனக்கு லைட்டாக சாப்பிட சொல்கிறீங்க, ஹெவியாக சாப்பிடணும் தோணுதுன்னு கேட்குறாரு, ஹெவியாக சாப்பிடுங்க. ஒரு இவ்வளவு இவ்வளோ அளவு வச்சுக்கோங்க, இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு கை நிலக்கடலை, ஒரு கை பாசிப்பயிறு, ஒரு கை கொண்டக்கடலை, இப்படி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. முதல் நாளை லேசாக முளை கட்டிக்கோங்க, ஒரு தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உட்காந்து தின்னுடுங்க. நாளைக்கு காலையில் இன்றைக்கி போய் ஊற வச்சுருங்க, 4 மணி நேரம் ஊறுனாக்கா அப்புறம் முளை கட்டிட்டீங்கனாக்கா இதெல்லாம் முளைச்சிக்கும், நாளைக்கு காலையில் தின்னுட்டு அப்புறமா இங்கே வந்துடுங்க. நாளைக்கு ஹெவியாக சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக சாப்பிட முடியாதுன்னு பார்ப்போம். அப்படி சொல்கிறீங்க, அப்படி வேண்டாம். காலையில் எதாவது எடுத்துங்க, பழங்கள்லாம் வேறு எதுவும் எடுத்துக்கிட்டு, இல்லை லைட்டாக சாப்பிட்டுட்டு லேட்டாக சாப்பிடுங்க. அந்த சிக்கன் மாதிரி சாப்பிடுங்க. இது வந்து நீங்கள் எப்பயோ உங்கள் உடம்புக்கு கொடுக்காம தேக்கி வச்சது உடம்பு இப்போ கட்டாயம் பண்ணி கேட்குது, காலையிலேயும் பொழுது முடிஞ்சோடனே கேட்குது. அது இந்த டாஸ்மாக் இப்போ 12 மணிக்கு திறக்கிறாங்களா, 12 மணிக்கு திறக்கிறாங்க, ஆனால் காலையில் 6 மணிக்கே குடிக்கிறாங்க, பிளாக்கில் கிடைக்குது. அது மாதிரி நம்ம உடம்பு எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு, அதனால தான் காலையில் அதை கேட்குது. காலையிலே அப்படி இயல்பாக உடம்பு கேட்கக்கூடாது, காலையிலே மென்மையாக தான் உடம்பு கேட்கும். மாறி கேட்குதுன்னா நம்ம உடம்பு டிஸ்டர்ப் ஆயிருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் முன்னாடி. நாம உடம்புலேருந்து கழிவு வெளியேறத நாம முடிவு பண்ண முடியாது, நம்மகிட்ட இருக்கிற கண்ட்ரோல் ஒன்றே ஒன்று தான், பசி வர்ற வரைக்கும் பொறுத்து இருந்து சாப்பிட்றது. வயிறு சுத்தமாக இருக்குதா, பசி வந்துருக்குதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்த்து சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொரு கண்ட்ரோல் அப்படின்னாக்க ராத்திரியில் சீக்கிரம் படுத்துக்கிறது, இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி நம்ம நம்புகிறோம், ராத்திரி எப்போ படுக்கணுங்கிறத நம்ம சூழ்நிலை முடிவு பண்ணிடுது. நீங்கள் முதல்ல உங்களுடைய உணர்வுக்கு உட்பட்டு வயிறு ஃப்ரீயாயிடுச்சு, வயிற்றில் ஒன்றும் தேங்கி இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் முதல்ல. அப்படி ஃபீல் வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிங்க, அந்த தண்ணி ட்ராவல் பண்ணுற இடத்துக்கெல்லாம் நீங்களும் உங்கள் மைண்டை ட்ராவல் பண்ணுங்க, உங்கள் மைண்டை சேர்த்து விட்டுருங்க, அந்த தண்ணி கூட சேர்த்து விடுங்க, அப்படியே அது சேர்ந்து ட்ராவல் பண்ணட்டும். வயிறு சுத்தமாக இருக்குது, உள்ளே எதுவுமே இல்லைன்னா எந்த அளவுக்கு ட்ராவலை கவனிக்க முடியும்னாக்க, உங்கள் தொப்புளுக்கு கீழே இனவிருத்தி உறுப்புக்கு மேலே வரைக்கும் அந்த ஜில்லுன்னு தண்ணி போய் ஜில்லுன்னு இறங்கும், அது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதை கவனிக்க முடியும். அது இப்படி உடம்புக்குள்ள இவ்வளோ தூரம் போகிறதுனால சூடாயிடாது, அதே ஜில்லோட போய் அங்கே நிற்கும். அப்படின்னாக்கா இடையில எதுவும் தடை இல்லை, அது வரைக்கும் போகுது. அப்படின்னா இப்போ வயிற்றில் ஒன்றுங்க, நீங்கள் சாப்பிட்லான்னு இருக்கும். இந்த தண்ணி ட்ராவல் பண்ணுறதை நான் கவனிக்க முடியலை அப்படின்னா உள்ளே இருக்குது, எது வரைக்கும் கவனிக்க முடியுதோ அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. எது வரைக்கும் கவனிக்க முடியல, அங்கே குப்பை இருக்குது, குப்பையில் போய் விழுந்தவொடனே தண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கழிவை வந்து வாந்தியாக போய்க்கிறதா வயிற்றுப்போக்காக போய்க்கிறதா நாம் முடிவு பண்ண முடியாது, அது உடம்பு உள்ளே இருக்கிற அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த வாய்ப்பை பொறுத்து அது முடிவு பண்ணும். சில நேரம் எல்லாத்தையும் உள்ளே பஸ்பமாக்கிவிடும், வெறும் வெப்பத்தை மட்டும் வெறும் ஜுரத்தை மட்டும் கொடுத்து அதை அப்படியே வெளியேற்றிடும், அது உடம்பு முடிவு பண்ணிக்கும். கான்ஸ்டிபேஷனுக்கு நிறையா காரணம் இருக்கும், கழிவு வெளியே போகாமல் இருக்கிறதே கழிவு தேக்கம் தானே. தூங்கல்னாக்க வயிறு சூடாகி மழை இறங்கி போகும், போக அது கஷ்டமாக இருக்கும், கட்டி போயிடும், அப்படி பிரச்சனை இருக்கு. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்படி ஒரு பிரச்சனையே நமக்கு இருக்காது. சாப்பாடு வந்திருக்கானே, உங்களுக்கெல்லாம் பசி வந்திருக்கா,
மைக்க கொடுங்க, நான் திரும்ப இன்னொருத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. என்னால என் ஜாவை அசைக்கவே முடியல, இந்த வாய் அசைக்கவே முடியல, அப்படி அடி சும்மா இருந்தேன். பொங்கல் அன்னைக்கு பொங்கலே சாப்பிடலாம், பொங்கலே சாப்பிடல, அதுக்கே வாயை அசைக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சும்மா எல்லாம் பொங்கல் வச்சுக்கிருந்தாங்க, நானும் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, அப்படி வயசான ஆள் ஒரு ரோபோ மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தான் உட்காந்தேன். பொங்கல் நிகழ்ச்சிலாம் அப்படி தான் இருந்தேன். போகி அன்னைக்கு மத்தியானம் அடிபட்டது, பொங்கல் நிகழ்ச்சிலாம் அப்படி தான் இருந்தேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்போதும் நான் மாலை கட்டுவேன் மாட்டுக்கெல்லாம், இந்த முறை நான் கட்டாமல் அஜயும் கார்த்தியும் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க புதுசாக அந்த வருஷம் மாலை கட்டினாங்க, அவங்க கட்ட விட்டுட்டு நான் இப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், சரியாக ஞாபகம் இல்லை. மாட்டு பொங்கலுக்கு இருந்தேன் அவ்வளோதான். சாப்பிட்டது மாட்டு பொங்கலுக்கு சாயங்காலமே சாப்பிட்டேன். கண்ணு பொங்கல் இன்னைக்கு கபடி விளையாண்டேன். போகி இன்னைக்கு அடிபட்டுச்சு எனக்கு, ஓவர் ப்ளீடிங்கு, நல்ல வலி, கழுத்தெல்லாம் வலி. பொங்கல் இன்னைக்கு சரியாக நினைவு இல்லை, மாட்டு பொங்கல் இன்னைக்கு நினைவு வந்துருச்சு, எதுவும் செய்ய முடியல. கண்ணு பொங்கல் இன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை. ஆனால் பசங்கள்லாம் விளையாடணும், சின்ன குட்டி பசங்களாக இருக்காங்கிட்ட விளையாட்டுக்காக கூட்டிகிட்டு போன இடத்துல பெரியவங்க கபடி வந்துருச்சு, எண்ணிக்கையில் ஆள் குறைஞ்சிச்சு, அதனால நீனு வாணி என்னையும் கூப்பிட்டுட்டாங்க. அன்னைக்கு கபடியும் விளையாண்டேன், கபடியும் விளையாண்டேன், ஒரே ரயிலில் நாலு பேரை தொட்டுவிட்டு வந்தேன். ஆனால் மறுதடவை எனக்கு அந்த கழுத்து வலியெல்லாம் போனது, குதிரையிலேருந்து விழுந்தேன். அந்த எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த குதிரையை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க வேண்டியிருக்க முதல்ல சொன்னேன்ல, நான் பொங்கல் அன்னைக்கு போகி அன்னைக்கு விழுந்து அடிபடுறேன் சனிக்கிழமை, பொங்கல் அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அப்படி வெளியில் வரும்போது அந்த குதிரை என்னை கிட்ட கூப்பிடு, கூப்பிட்டுட்டு என்னை எப்படி முடியுமா பார்க்குது, முன்னாடி பின்னாடியெல்லாம் அது மூஞ்சி போட்டு தடையை பார்க்குது, முன்னாடிலாம் பார்க்குது, என்கிட்ட கேட்குது, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குது. நான் விழுந்தவொடனே அது அடுத்த ஸ்டெப் வைக்கல அப்படியே நின்றுடுச்சு. அப்புறம் நான் நல்லா இருக்கேனாங்கிறது அது பார்க்கவே இல்லை. அதனால் நான் இறங்கி வந்தோடனே என்னை கூப்பிட்டு பார்த்துக்குது. அப்போனா அதுக்கு நம்ம மேலே கவனம் இருக்குது, நம்ம அது மேலே கவனம் வைக்கணும், நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது சிகிச்சைக்கு போயிட்டீங்க நீங்க, கவனமா இருக்கணும். நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுல இருந்து நகரம் வாங்க. பசி, தூக்கம், ஓய்வு புரிஞ்சிருக்குது அவங்களுக்கு? அங்கே கூட ஓய்வும் தாகமும் இருக்குது. இந்த தாகம் ஒன்றும் இல்லை, தண்ணி எவ்வளவு குடிக்கணும், எப்போ குடிக்கணும், அப்படி எந்த வரையறையும் கிடையாது. உங்களுக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ குடிச்சிக்கணும், எவ்வளவு குடிக்கணும்னு தோணுதோ அவ்வளவு குடிச்சிக்கணும். யார் சொன்ன அளவையும் கடைபிடிக்காது, அவ்வளவுதான், அது முடிஞ்சே போச்சு தாகம். அதெல்லாம் அக்குமஞ்சிய சொல்ற பயாலஜிக்கல் கிளாக்கு. 12 உறுப்பு 24 மணி நேரமா பிரிச்சது, அந்தந்த மணி நேரத்துல அது வேலை செய்யல, தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்குது, புதுப்பிச்சுக்குது, ஷிப்ட்ல வேலை பார்க்குது. அந்த 24 மணி நேரத்துல இந்த 2 மணி எனக்கு கூட, நான் என்ன சரி பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து வந்தாரன்னு சொல்லுது. அது போய் குளிச்சு கிழிச்சு ரெடி பண்ணி அப்படி வரும்ல, அது மாதிரி அந்த 2 மணி நேரத்தில் தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிறது, அந்த டைம் அதுக்கு சூழல் சரியா இருக்கு. ஒரு 5% நோய் இல்லைன்னா ஒரு 10% நோய் உணவுனால வரும். உணவுனாக்க உணவுல விஷம் இருக்குங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல இந்த உணவை தப்பு தப்பா எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு 10%. இப்படி உணவு அப்படிங்கிறதோட பங்கு ஒரு 25% தான் மொத்தமா, மனசோட பங்கு 50%. இந்த வெளியிலேருந்து கேட்கறோம் இல்லையா அறிவு, இந்த அறிவோட 25%, ஆனா அந்த 25 இப்ப கூடுதலாயிருக்கு. மனசு வந்து சேர்ந்துக்கிடுச்சுனாக்கா 75% கெட்டறிவும் இந்த மனம் சொல்றதும் சேர்ந்துதான் நோயா மாறுது.
அதை முதல்ல பிளாசிபோ எஃபெக்ட்னு சொன்னார் ராஜா. ஏன் ஒருத்தர் நம்புறது? இப்போ நீங்கள் அக்குபஞ்சர் நம்புறீங்க, அக்குபஞ்சர் வேலை செய்தோ இல்லையோ, ஒரு மருத்துவரை என்ன நம்புனீங்கனாவே நான் தப்பாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் குணமாகிட்டு இருக்கீங்க. ஒரு கைராசியான ஆளுவர் இங்கே போனாவே சரியாகுமா அது இதுன்னு நீங்கள் வெளியில் நிறைய கேள்விப்பட்டுட்டீங்க. இது கேள்விப்பட்டு இங்கே வந்து டோக்கன் போட்டு பீஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கே வந்து உட்காந்து ஏதோ பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தினம் சரியாக்க ஆரம்பிக்கிறீங்க. இது இல்லாமல் மருத்துவம் வேலை செய்யுது. மருத்துவம் வேலை செய்யலைனாலும் நீங்கள் கொடுத்த ரூபாய்க்காக நீங்கள் குணமாவீங்க, ஏன்னா அதில் உங்கள் நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி நோசிஃபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது, இந்த வெளியிலேருந்து அறிவு நிறையா கேட்டுக்குது. இப்போ ஏதாவது ஒன்றுனாக்க நான் கூகுள் பண்ணேன்னு சொல்கிறாங்க, அது சொல்லுது உங்களுக்கு இடது பக்கம் சுண்டு விரல் வலிக்குதா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட இன்னும் 4 மணி நேரத்தில் வரலாம் அப்படின்னாக்க அவன் ரெடி ஆயிடறான். 4 மணி நேரம் ஹார்ட் அட்டாக்க ஃபேஸ் பண்ணுறது தயாராகிறான். 4வது மணி நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, தூக்கி அவனை போட்டுக்கிறாங்க. அங்கே பிளாக் இருக்கும், அதெல்லாம் முக்கியமே இல்லை. நெஞ்சு வலி வந்துடும், மூச்சு வர சிரமம் வந்துடும், வேத்துடும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்குங்கிற அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஒரு நோயை பற்றி யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அது தனக்கு வர சிம்டம் வச்சுக்கிட்டு இது தனக்கு வந்துடும் நம்பினாங்கனாக்க அதுவும் வந்துடும். வெறுமனே நம்பிக்கை இல்லை, புரிதலோட கூடிய நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை இல்லை, புரிஞ்சிருக்கணும். அந்த புரிதலுடன் கூடிய நம்பிக்கை இல்லை, புரியவும் இல்லை எனக்கு அப்படின்னா நம்பவும் தேவை இருக்காது. எப்படின்னாக்க எனக்கு நோயை பற்றியும் தெரியாது, ஆரோக்கியத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நான் சும்மா இருந்தால் போதும், எனக்கு ஆரோக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இயல்புங்கிறது ஆரோக்கியம். எனக்கு நோயை பற்றி தெரியாமல் இருந்தாலே போதும், நான் எதையும் நம்ப வேண்டாம், நான் ஆரோக்கியமாகவே இருப்பேன். இந்த நோயை பற்றின அறிவு கூடுதலாக வர வர எனக்கு நோய் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம கூட பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாஸ்பரஸை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு வாரம் திடீர்னு இருக்கு கீழே கால் எடுத்த வீங்கி போச்சு, யானைக்கால் மாதிரி. நோய் கிடையாது, அவர் உடம்புல பாஸ்பரஸ் கூடுதலாயிடுச்சு. ஏன்னா அவர் கெமிஸ்ட்ரி, பாஸ்பரஸ் எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற எல்லா அறிவும் அவருக்கு தெரியும். அது உடம்புல என்ன பண்ணுங்கிறது தெரியும். ஒரு வாரம் யோசிச்சோடனே உடம்பு அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அப்பயும் தெரிஞ்சிச்சு அவருக்கு, ஒரு வாரம் யோசிச்சதுனால வந்துருச்சுன்னு தூக்கி போட்டார். அப்புறமா வடிஞ்சிருச்சு. ஏமா, அறியாததே ஆனந்தம் இல்லை. இந்த அறிதலை வந்து நமக்கு கேடாக தான் மாற்றிக்க கூடாது. அதுவாகவே இருக்கலாம், அதுவாகவே இருக்கலாம், ஆனால் அதை தனக்காக மாற்றிக்கிட்ட கூடாது. நான் ரொம்ப நேரம் நான் கவனமாக இருக்கிறதும் பயப்படுறதும் ஒருத்தருடைய சிம்டமை நான் உள்வாங்கிடணும்னு நான் பயப்படுவேன். எனக்கு இந்த பல்லு வலி வந்துச்சுங்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த வலி ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கிற பழைய புண்ணில் வேகமாக அவர் சுண்டி விட்டாக்க ஒரு தெரி தெரிக்குமா வலி? அது மாதிரி ஒரு ராத்திரி முழுசும் வலிச்சிருக்கு, இந்த ஏரியா முழுசும் வலிச்சிருக்கு, அப்படியே சரியாக தெரிச்சிருக்குது. அப்போ லேசாக வந்து போகுது. இந்த வாயில் கேன்சர்னு சொல்லுவாங்களே, வலிக்குது வலிக்குது அந்த மாதிரி தெரிக்குது, நாங்களே புண்ணு தெரிக்கிற மாதிரி தெரிக்குது நாங்களே அப்படி இருக்கும்போது. அப்படி இதை தாண்டி நான் யோசிச்சேனாக்க நான் கேன்சரை உருவாக்கிக்குவேன். இதை தாண்டி யோசிச்சாக்க இந்த இடம் யோசிக்கிறதே தப்பு. எனக்கு வலி வந்திருக்குன்னா என் வலியோடு நின்று இருக்கணும், ஆனால் நான் முன்னாடி காரை கேட்ட இடத்துக்குலாம் என் மனசு போகுது, அதுதான் தப்பு. அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம நோயை கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சோம். நோயை கவரக்கூடாது. நோய்க்கு நம்மளை பார்த்தா ஒரு அருவறுப்பு இருக்கணும், இல்லை ஒரு பயம் இருக்கணும். அசிங்கத்துக்கு சுத்தத்தை பார்த்தா எப்பவும் அருவறுப்பாக இருக்கும், சுத்தத்துக்கு அசிங்கத்தை பார்த்தா எப்பவும் அருவறுப்பாக இருக்கும். நம்ம உடம்பு சுத்தமாக இருக்குன்னாக்க அந்த அசிங்கம் நம்மகிட்ட வராது. அந்த உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம், அந்த மன தூய்மை ரொம்ப முக்கியம். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் சிக்கிக்க கூடாது. எனக்கா எனக்கு பல்லு தான் வலிச்சிச்சான்னு தெரியல. ஒரு பல்லு இருக்கிற ஏரியா முழுசும் வலிச்சிச்சு, கீழே தாடை முழுசும் வலிச்சிச்சு, வீங்கலை இன்னும் இந்த இது மட்டும் லேசாக தடிச்சு போயிருந்துச்சு, ஆனால் மொத்தமாக வலிச்சிச்சு, ஆனால் கீழ்பக்கம் தான் வலிச்சிச்சு. பல்லை எடுக்க வேண்டி வந்திருந்தாலும் எடுத்துருக்க மாட்டேன். பல்லை எடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வரும், வலிக்கிற பல்லெலாம் எடுத்தால் எல்லா பல்லும் போயிடும். நான் அக்குமஞ்செல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வலிக்குதுன்னு ரெண்டு பல்லு எடுத்துக்கிட்டாங்க.
அப்புறம் டிராக்டர் கூட வாயை கொடுத்து டிராக்டர் நசுக்கு ஒரு நசுக்கு நசுக்கி என் வாயை ஆடு நான் கத்தும் போது கீழ் ஜாடையை ஒரு 16 சுக்கா உடைச்சிருச்சு. அப்போது ஒரு 2 பல் எடுத்துட்டாங்க. அதனால இந்த பக்கம் பல்லே இருக்காது எனக்கு. நீங்கள் யாராவது என் பல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஐயா எந்த ஆளு பல்ல எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க, அப்படி மோசமாக இருக்கும். எதுவுமே எடுக்கிறதுக்கெல்லாம் பல்லு இல்லை, இருக்கிற பல்ல காப்பாற்றிக்கிட்டாலே பெருசு. நீங்க உருவாக்க முடியும். அப்படியா நீங்க குளோனிங் பண்ணிக்குவீங்க? பார்க்கலாம், ஒரு இடமா போகலாம். இப்ப பசி தாகம் தூக்கம் ஓய்வு, இன்னும் நோய்க்குள்ளே போகல நம்ம. இது வேற லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கணும். ஓய்வு வந்து இப்போ ஒரு லாரி டிரைவர் ராத்திரில லாரி ஓட்டிட்டு போறாரு, தூக்கம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறாரு, இறங்கி ஒரு 1/4 கிலோ கேசரி சாப்பிட்றாரு. உங்களுக்கு தெரியுமா, லாரி போகிற பக்கம்லாம் அந்த கடையிலலாம் நைட்டு ஸ்வீட்டு விற்பாங்க புதுசாக சூடாக. அந்த கேசரியை சாப்பிட்டுட்டு இல்லை அல்வா சாப்பிட்டுட்டு ஒரு தம் போட்டு ஒரு டீ குடித்தாருனாக்க தூக்கம் கலைஞ்சிருது. திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போனாருனாக்க காலையில் போகிற வரைக்கும் போய் அந்த இடம் போய் சேர்க்குற வரைக்கும் அவர் ஓட்டிட்டு வர சிரமம் இருக்காது, முடிச்சுக்கிட்டே ஓட்டுவார், தூக்கம் வராது. இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த லாரி டிரைவர் அப்படி தூக்கம் வந்தானே ஓரமாக நிறுத்திட்டு படுத்து தூங்கிடலாம். இதை உண்மையிலேயே எதை செஞ்சுருக்கணும் அவர், அதான் ரியல் நீடு. அவர் எப்போதும் ஃபெல்ட் நீடை தான் பண்ணுறார். ஒரு பொய்யா ஒரு இது மாதிரி இருக்கிற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, நமக்கு நல்ல களைப்பு வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒளிக்கு ஒரு டீயை குடிச்சு பார்க்குறோம், ஒரு ஜூஸ் குடிச்சு பார்க்குறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வேக வேகமாக இந்த உடம்பு அடுத்த கட்ட வேலை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு பகலில் வேலை செய்யும்போது கூட நம்ம நினைக்கிறது. பகலில் வேலை செய்யும்போது கூட ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சோமா, ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்தமா, லேசாக சாஞ்சி உட்காந்தமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப மறுதலாக ஸ்டார்ட் பண்ணோமான்னு இருக்கும். அது விரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ரெகுலர் ஒர்க்குக்கு. உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, களைப்பாக இருக்குது, இன்னைக்கு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணுது அந்த உடம்பு அப்படின்னாக்க அன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும். தூக்கம் வராதுங்க. உடம்பு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. தூக்கம் வருதுன்னாவே நம்ம உடம்பு சரி பண்ணிக்கணும். ராத்திரி தூக்கம் வரலனாலும் தப்பு, பகல்ல தூக்கம் வந்தாலும் தப்பு. இது ரெண்டுமே உடம்பு மனசை சரி பண்ணிக்க வேண்டிய இடம். இல்லை, ஆனா ஆரோக்கியங்கிறது எப்பவும் நிலையானதா இருக்குது. இப்படி இருந்தாதான் நான் கொடுப்பேங்கிறது இயற்கை. ஆரோக்கியத்துக்கான ஃபார்முலா அதை வச்சுருக்குது இல்லை, அந்த ஃபார்முலாவை மாற்றிக்க மாட்டேங்குது அது, அது அப்படியே தான் இருக்கு. எல்லாமே மாறும். இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சூரியனும் சந்திரனும் இது பௌர்ணமி வந்துட்டு திரும்ப 14வது நாள் அமாவாசை வருது இல்லை, அது எப்படி நிரந்தரமாக இருக்குதோ அது மாதிரி இது நிரந்தரமானது. பசிச்சு தான் சாப்பிடணுங்கிறது, ஓய்வு எடுத்துக்கணும். உடம்பு களைப்பு வரும்போது யாராக இருந்தாலும் ஓய்வு எடுக்கணும். தாகம் இருந்தால் தான் தண்ணி குடிக்கணும், தேவையில்லாமல் குடிக்கக்கூடாது. உங்கள் தேவையை நிறுத்த சொல்லலை, உங்களுக்கு இதில் அளவு கொடுத்துட்டா தான் பிரச்சனை. நீங்கள் 3 லிட்டர் தான் கொடுக்கணும், அப்படி இல்லை. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் எடுக்கணும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுக்காதீங்க, அது வேண்டாம்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டியோடு இருங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் தான் பசி தாகம் தூக்கம் ஓய்வுலாம் இருக்குது. வயிற்றை முதல்ல குடிக்கும்போது பெறட்டும், முதல்ல குடிக்கும்போது வயிற்றை பெறட்டினாவே உடம்புக்கு பொருந்தாத வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் திரும்ப நம்ம செய்ய செய்ய வலுக்கட்டாயத்தின் பேரில் உடம்பு அதில் பழகி போயிடும். நீங்கள் 4 நாள் நிறுத்திட்டு திரும்ப குடிச்சிங்கன்னா பெறட்டும், அப்படின்னா 4 நாளுக்குள்ளே உடம்பு அதை சரி பண்ணிடுது. தூக்கமாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிக்கும் போதும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஏன்டா செய்கிறோம் அளவுக்கு உடம்பு மனசு இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனசுக்கும் உடம்புக்கான ஓய்வு கொடுக்கணும். கலர் கலராக கனவு காண்றீங்க. நல்ல தூக்கம் இல்லை, இந்த சாப்பாடு மற்றதெல்லாம் கவனிங்க, தூக்கம் நல்லதாக மாறிடும்.
அடிப்படை அதுதான். வயிறு தான் எல்லாத்துக்குமான மூலம். தொப்புள்லேருந்து எல்லாம் தொடங்கியிருக்குது. அங்கேருந்து தான் திரும்ப தொடங்கணும். பல்லு விளக்கிட்டு கூட சாப்பிடலாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடலாம். நீங்க உடம்ப நல்லா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரியும்னா, அப்படி சர்க்கரையோட பிசுபிசுப்பு இருக்கு இல்லையா, அது அந்த உணவு பாதை விரும்பாது, அது விரும்பவே விரும்பாது. அதில் கொஞ்சமா தண்ணி கொடுத்துட்டு குடிச்சிங்கன்னா அப்புறம் கூட தண்ணி கேட்கும், இதை பிசு பிசுன்னு ஊத்தி விட்டியா தொடச்சு விட்டியான்னு சொல்லுவோம். நீங்க உங்க மேல டீயை ஊத்திக்கிட்டே அவ்வளவு பிசு பிசுப்பு அதில் விருப்பா இருக்கும், உள்ள ஊத்தும் போது அதான் குடிக்கலாம். என்னங்கய்யா எப்ப படுக்கிறாரு, சாப்பாடை குறைச்சுக்குவாரு, அவரே குறைச்சுக்குவாரு. இவர் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல, சாப்பாடை குறைச்சிக்கிட்டு பசியை கவனிச்சாருனாக்க முகம் மாறிடும், ஆள் பிரைட் ஆயிடுவார், ஷார்ப் ஆயிடுவார். நம்ம எப்போதும் பிள்ளைங்க கிட்டையும் சரி, இந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்டையும் சரி, திணிக்க கூடாது. நீங்க இப்ப பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கீங்க அவரை, நீங்க இப்படி வாங்க தம்பி வாங்க, இங்க அவரை ஃப்ரீயா விடுங்க, எப்பவுமே ஃப்ரீயா விட்டுடுங்க. எவ்வளவு சந்தோஷம், நீங்க உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் இனிமே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவு போதும். அது ஒரு முறை. நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இருக்கிற நிறைய லைஃப் ஸ்டைல், அது ஒரு லைஃப் ஸ்டைல். நாம என்ன செய்யலாம்னா, அப்படி எதுவும் வெளியேறதுக்காக ஒண்ணு கொடுக்க வேண்டாம், வயிற்ற காய போறதுக்காக விரதம் இருக்கலாம். பெண்களா இருக்கிறவங்க பௌர்ணமின்னு சொல்றாங்க, ஆண்களா இருக்கிறவங்க அமாவாசைன்னு சொல்றாங்க. ஆண்கள் அமாவாசைக்கு வயிற்ற காய போட்டுக்கலாம் மாசத்துல ஒரு நாள், பெண்கள் பௌர்ணமியில வயிற்ற காய போட்டுக்கலாம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது. அப்படி இருந்தா போதும், பாத்திரத்தை கழுவிக்கிறோம், மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தமா கழுவிக்கிறோம். இன்னும் உடல் தொந்தரவு அதிகமா இருக்கு, உடல் பருமன் எனக்கு பிடிக்கல, அது சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கலாம். பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு, அந்த கனெக்டிவிட்டி இல்லைன்னா நம்மளாம் பறந்துருக்க மாட்டோம். இருக்கலாம், நம்ம ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அதில் இருங்க. இப்போ இப்போ கூட விரதம் இருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கலாம், முடியாதவங்க 15 நாளுக்கு இருக்கலாம், அதுவும் முடியாதவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இருக்கணும். தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. சும்மா இங்க விவசாய வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிடாம இருக்காள் இருக்காரு ஒருத்தர், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது புரிதல், டெக்னிக்கலாம் இல்லை, புரிஞ்சுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தையும் உடம்பையும் சேர்த்து தனியா புரிஞ்சுக்கிறது. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். நீங்க இப்ப இங்க இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, நம்ம கிளினிக்ல இருக்கிறவங்க இல்ல யாரா இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, நாளைக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லை நீங்கள் 2-3 நாளைக்கு இல்லைன்ட்டுனா அப்படியே இருப்பாங்க, முகம் மாறாது, வேலை மாறாது, அப்படியே இருப்பாங்க. ஆனால் 4 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா இதை வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பழகிட்டாங்க, அப்போ நானும் பழகிட்டேன். ஆனால் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பழகலை, அது இன்னும் போகணும். நம்ம இந்த வழியாக போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. நம்ம நண்பர் தான் ராஜா, சத்தியமங்கலத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு 20 வருஷம் நான் சாப்பிட்றதில்ல. தம்பி உடம்பு இருக்கும், அவர் உடம்பு இருக்கும். நாங்கள் ஒரு கிடாயை 40 கிலோ இருக்க கிடாயை தூக்கி வண்டியில் ஏற்றி விடலான்னு தூக்குனாக்க அது கொம்ப கும்பாட்டி எங்களை சிரமப்படுத்துது. ராஜா முடிச்சு நவருங்க அப்படின்ட்டு அப்படி தூக்கி இப்படி போட்டார். என் செல்லில் ஒரு வீடியோ இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். டப்புனு தூக்கி போட்டார். அந்த பலம் இருக்கு உடம்புல, சாப்பிடல. ராஜஸ்தானில் போய் ஆடு குதிரையெல்லாம் வாங்கிட்டு விடுவார். போகும்போது ஒரு 10 லிட்டர் கேனில் தண்ணி கொண்டு போவார், திரும்பி வரும்போது மிச்சம் கொண்டு வந்துடுவார். போயிட்டு வரதுக்கு 15 இருந்தான் தண்ணியுமே அவ்வளோதான் எடுக்கிறார். வீட்டுக்கு வந்து எப்பயாவது சின்னதாக வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்குவார், மாசத்துக்கு 1 or 2 எடுத்துக்குவார், அவ்வளோதான் அவர் உணவு. பழம் பழம்னு இருப்பார்.
அது வந்து நீர் விரதம். பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பழவிரதம். முதல்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், இல்லைன்னா பழவிரதம் ஸ்டார்ட் பண்ணலாம். பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அப்புறமா அது முடியும் போது பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். தண்ணியும் குடிச்சிட்டு இருக்க முடியுதுங்கும்போது தண்ணியை குறைச்சி குறைச்சி அப்புறமா தண்ணி குடிக்காமல் வெறுமனையும் இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு விரதத்துக்கு முதல் நாள் ராத்திரி வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கணும், மத்தியானம் மென்மையான உணவு எடுத்துக்கணும். அப்போனா அந்த மலம் கழிவு வெளியேற்றங்கிறது ஈஸியாக நடக்கிற மாதிரி முதல் நாள் உணவை மாற்றிக்கணும். ஃபாஸ்டிங் முடிஞ்ச அடுத்த நாளும் பழம் ஜூஸ்ன்னு மெதுவாக ஆரம்பிக்கணும், வயிற்று சிரமப்படுத்தக்கூடாது. அது சொல்லியிருக்காங்க, ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காங்க. எந்த முட்டாலும் ஃபாஸ்டிங்கை தொடங்கிட முடியும், விரதத்தை தொடங்கிட முடியும். ஆனால் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய புத்திசாலி வேணும். ஃபாஸ்டிங் தொடங்கிறது பெரிய விஷயம் இல்லை, முடிக்கிறது தான் பெரிய விஷயம். முடிக்கும்போது தப்பாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சிக்கனை சாப்பிட்டா உயிர் போயிடும். ஃபாஸ்டிங் முடித்து ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு கடுமையான உணவை சாப்பிட்றோம், ஒரு கால் கிலோ மட்டன் சாப்பிட்றோம், இல்லை கொஞ்சம் சப்பாத்தி இந்த நான்கு மாதிரி எதுவும் பரோட்டா கரெக்டாக சாப்பிட்றோம் அப்படின்னாக்க வயிறு ஸ்தம்பிச்சு போய் நின்று போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு புத்திசாலி வேணும். ஆனால் எந்த முட்டாலும் விரதத்தை தொடங்க முடியுங்கிறாங்க. நம்ம முடிக்கிறதுக்கு தான் கற்றுக்கணும். முடிக்கும்போது ஜூஸு பழம் இப்படி எடுத்து அப்புறமா கஞ்சி ரசம் சாப்பிட்டு அப்புறமா தான் சாம்பாருக்கே போகும். இதெல்லாம் ஒரே டைமில் இல்லை. பழம் சாப்பிட்டு இதை தட்டி தள்ளி வச்சுட்டு இப்போ கொண்டாந்து இதை வைங்க தள்ளி வச்சுட்டு இப்படி வரிசையாக சாப்பிடும். இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும், ஒரு நாலஞ்சு மணி நேரம் டைம் கொடுத்து நீங்கள் ரெகுலர் சாப்பாடு வர்றதுக்கு அன்றைக்கி அடுத்த நாள் நைட் ஆகிடணும். உங்களால் செய்ய முடிஞ்சால் எப்பவும் மற்ற வேலை பண்ணலாம், வேலையை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் எதுலேயே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி முதல் தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களை அது இழுத்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு. இதெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க சாப்பாடு மறந்துடும், வேலை வேலை வேலைன்னு வேலையை செஞ்சுட்டு இருக்கும். டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருக்கிறது நல்லாயிருக்கும். 12 மணி நேரம் அது நம்ம சில நேரம் மத ரீதியாக பண்ணுற ஃபாஸ்டிங் எல்லாமே எங்கள் ஊரில் மாரியம்மனுக்கு விரதம் இருப்பாங்க, அதெல்லாம் இட்லி விரதம். ரெகுலராக சாப்பிட்றது சோறு சாப்பிடாமல் காலையில் இட்லி, ராத்திரி இட்லி, மத்தியானம் உப்பு உப்பு இதெல்லாம் குறைச்சி சாம்பார்லாம் வச்சுக்குவாங்க, கேட்டால் விரதம் வாங்க. அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் பழம் வாங்கி கொண்டு மூட்டை மூட்டையாக கொடுப்பாங்க, அதெல்லாம் தின்னுட்டு ஆளே கொளுத்து போயிடுவோம். அந்த ஒரு வாரத்தில் விரதம், சாமிக்கு விரதம். அப்படி இருக்கக்கூடாது, அது ஃபாஸ்டிங்னா ஃபாஸ்டிங் அப்படியே விட்டுருவோம். நீங்கள் 12 மணி நேரம் நினச்சி இருக்கீங்க இல்லை, அது முதல் நாள் ராத்திரி பழம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே 24 மணி நேரம் ஆகிடுது. இங்கே கேட்டீங்க மைக். வெளியில சாப்பிடும்போது பசி அரிக்கணும், பசி அரிக்கணும். இந்த பசி வந்து அவ்வையார துன்பப்படுத்தின மாதிரி நம்மளை துன்பப்படுத்தும். அந்த வயிறு பசிக்கும் போது களைச்சி போகும்போது கொஞ்சம் பசி அரிக்கிறதுக்காக நமக்கு எது சரின்னு படுதோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். அப்புறமா நமக்கு பிடிச்சது இருக்கு இல்லையா, அதில் நம்ம பங்கு கொடுத்து செஞ்சு சாப்பிடணும். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பேன், என் சமையல் வந்து மற்றவங்க பார்த்தாவே சாப்பிட மாட்டாங்க, அது போட என்னென்னத்தையும் போட்டுவேன். ரொம்ப காரமெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் வெரைட்டியாக என்னென்னமோ போடு, போடாத காயெல்லாம் போடுவேன், என்னென்னமோ போட்டு பண்ணுவேன், அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் என் சாப்பாடெலாம் குறைஞ்சபடிச்சோம் நான் எதை சாப்பிட்றேன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை நான் பண்ணுவேன். இப்போ எனக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க எனக்கு பிடிச்ச மாதிரி அது புதுசாக வருதா, பழசு இல்லாமல் வருதா, நல்லதாக இருக்குதா அப்படின்னு போய் தேடி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அப்புறமா அதை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு எங்கே நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டில், இல்லை வேறு எங்கே நல்லா இருக்குன்னு தெரியுதோ அங்கே உங்களுக்கு பிடிச்ச உணவு எடுத்துக்கணும். கடையில் போகும்போது சுவைக்காக பசி ஆறுறதுக்காக சாப்பிட்டுக்கணும். உங்களுக்கு கடையில் இப்படி ஒரு மன அழுத்தம் இருக்குன்னா, ஆனால் இப்போ எங்கள் நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. இப்படி கிளம்பி வந்துடுறோம், 5 நாள், 6 நாள், 1 வாரம், 10 நாள், 15 நாள், எப்படி எப்போ வீட்டுக்கு திரும்பவும் தெரியாமல் இருக்குதா, எது சாப்பிட்டாலும் கடையில் ஆகி போயிருது. வீட்டுக்கு போனாக்க அங்கே புது உணவு இல்லை, வீட்டுக்கு போனாக்க அவங்க எது கொடுத்தாலும் அவங்க சந்தோஷத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. இப்போ இப்போ ரொம்ப நாள் வெளியில் சாப்பிட்டு நான் வந்து 2000 வீட்டு சாப்பாடுங்கிறது வீட்டுக்கு போகிறப்ப தான்,
காலேஜ்லயே மூணு நாலு வருஷம் அங்கேயே சாப்பிட்டோம். ஹாஸ்டல் பார்க்க ஆரம்பம் எனக்கு அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, உணவுலையே ரொம்ப உயர்ந்த உணவுன்னு அந்த வெள்ளை பூசணி சொல்றாங்க. எவ்வளோ பெரிய மந்தமானாலும் எவ்வளோ பெரிய நோயாக உள்ளாலும் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுக்கும்போது புத்துணர்ச்சி பெறுவார், கழிவுணிக்க நல்லா நடக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜூஸு இப்படி இந்த அறிவுனால நான் குடிப்பேன் அவ்வளோதான், தவிர அது விரும்பி குடிக்க மாட்டேன். இந்த அறிவுனால குடித்தாதான் அது. அது மாதிரி நம்மளால் அவருக்கு கொடுக்குறோம், நல்ல உணவு கொடுக்கணும், அவர் கொடுக்குறதே எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்களா? அவருக்கு நிறையா பாகக்காய் பிடிக்கும், அந்த வெள்ளை பூசணி விரும்பி விரும்பி சாப்பிடுவார். அதாவது அந்த சாம்பாரில் போட்டுருவாங்க சில அந்த வெள்ளை பூசணியை, அது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அந்த சாம்பார், அந்த வெள்ளை பூசணி போட்ட சாம்பார். வேறு வழி இல்லை, அதை தான் அப்படியே மெதுவாக மெதுவாக தொட்டு தொட்டு சாப்பிடணும். அப்புறம் எனக்கு பிடிச்சது போய் நான் தனியாக சாப்பிடுவேன் எப்போதும். சில நேரம் நான் கிளினிக்கில் காணாமல் போயிடுவேன், இந்த இருக்கிற இந்த பார்க்கில் சோளம் வைப்பாங்க, சுண்டல் வைப்பாங்க, பசங்கள்கிட்டயே யார்ட்டையும் சொல்லாமல் கூட காணாமல் போயிடுவேன், அங்கே போய் சாப்பிடுவேன். மயிலாப்பூரில் அங்கேயும் பார்க்குக்கு பக்கத்தில் அந்த பழமுதிர் நிலையத்தில் நல்லா சூப் சுண்டல்லாம் போடுவாங்க, அவர் 15 நிமிஷம் அங்கே போயிட்டு சாப்பிட்டு வருவேன். அப்படி நான் இருக்கிற இடத்துல அந்த சூழலுக்கு வந்த மாதிரி எங்கே நல்லா கிடைக்குது, அந்த செஞ்சு கொடுக்குறாள் நமக்கு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்குதான்னு மட்டும் பார்ப்பேன். அதை செய்கிற ஆள் வந்து நம்மக்கிட்ட போனோடனே அவர்கிட்ட பேச்சு கொடுப்பேன், அவர் நல்லா பேசுகிறாரா, கடுகடுப்பாக இல்லாமல் எரிச்சலாக இல்லாமல் ஆள் ஸ்மூத்தாக இருக்காரு, அது மட்டும் பார்த்துக்குவேன். இருந்தாருன்னா அதை சாப்பிட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆள் முக்கியம்னு நினைப்பேன். அப்படி இருந்தாக்கா எங்கனாலும் சாப்பிடலாம், அது கேடு பண்ணாமல் ஜீர்ணமாக. ஆள் கடுகடுப்பாக ஒரு மாதிரி அவர் வியாபாரமாக மட்டும் நினச்சி பண்ணாங்கனாக்கா சிக்கல் தான். நீங்கள் எப்போதும் ஹோட்டல்லே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக ஒரே இடத்துக்கு போய் வர்றாங்கனாக்கா ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட முடியும். இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துக்கு பயணம் இருக்குனாக்கா ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், பெரிய ஹோட்டல் பார்க்காதீங்க. அங்கேயும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை சாப்பிட்ருங்க. நீ எப்போதும் ஹோட்டலில் சாப்பிட போற ஆள் இல்லை. அவங்க என்னென்னமோ போடுறாங்க தான், அதில் நம்ம நினைக்காத பொருள், போடக்கூடாத பொருள் எல்லாம் சுவைக்காக போடுறாங்க, கலருக்காக போடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் போய் நம்ம சாப்பிட்றோம். என்னைக்காவது கொத்து பரோட்டா சாப்பிடும்போது அதில் தெரிஞ்சு தானே சாப்பிட்றோம். இந்த பரோட்டா சாப்பிடும்போது பரோட்டா பற்றின அறிவுலாம் வரப்படாது. சாப்பிடலாம், நீங்கள் விரும்பும் போது போய் சாப்பிட்டு வந்துடலாம், விரும்பும் போய் போய் சாப்பிட்டு வந்துடலாம். அந்த ஆசையை தள்ளி போடாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே சாப்பிடலாம். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து தானே சாப்பிட முடியும், பொறுத்து தான் சாப்பிடும். தண்ணி இனியும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். சாப்பிடலாமா நம்மளா?